புனித யோசிப்பின் துன்பங்கள். ஏழாவதாக, இயேசு காணாமல் போனதை பற்றி நாங்கள் மனமறந்திருந்தோம். புனித யோசிப்பு இயேசு காணாமல் போனதை அறிந்து அவள் மனம் வருத்தம் கொள்கின்றார். அதை பற்றி சிந்திப்போம். புனித யோசிப்பு தன் மகன் இயேசு கிறிஸ்து காணாமல் போனதை பற்றி மனம் வருந்துகின்றார். இயேசு வந்து விடுவார் என்று எண்ணியவர்கள் இயேசு வராததை அறிந்த மரியாவும் சூசையும் பதட்டத்துடன் ஆழ்ந்த வருத்தத்துடன் மீண்டும் எருசலேம் நோக்கி செல்கின்றார்கள். எருசலேம் திருவிழாவிலே கலந்து கொள்வதற்காக திருக்குடும்பம் எருசலேமிற்கு சென்று திரும்பியது. ஆனால் இயேசு அவர்களோடு செல்லவில்லை. அறிமுகமானவர்களிடமும் உறவினர்களிடம் அவரை தேடினார்கள். இயேசு பற்றி கேட்டார்கள். அவரை காணாததால் அவர்கள் எருசலேமை நோக்கி மீண்டும் செல்கின்றார்கள். லூக்கா 2:43 45 நாம் வாசிக்கின்றோம். எந்த பெற்றோரும் தம் குழந்தை காணவில்லை என்றால் சற்று பதத்துடனும் பயத்துடனும் வருத்தத்துடனும் குழந்தைகள் கிடைக்கும் வரை கண்ணீரோடும் அவர்கள் தேடி செல்வதை பார்க்கலாம். ஏனால் அங்கு பாசம் நிறைந்திருக்கின்றது. 3 பின் இயேசுவை கோவிலில் கண்டனர். அங்கு இயேசுவை பார்த்த பொழுதுதான் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தார்கள். இயேசு ஆழ்ந்த அறிவையும் பதிலளிக்கும் திறமையும் கண்டு அவர்கள் மலைத்து போயினர். அவரது பெற்றோரும் அதை கண்டு வியப்பில் ஆழ்ந்தார்கள். லூக்கா 2:46 வாசிக்கின்றோம். இயேசு வழி மாறி சென்றிருக்கலாம், யாராவது அவரை கூட்டி சென்றிருக்கலாம், என்னாயிற்றோ என்ற கவலை அச்சமும் அதிகமாக அவர்களிடையே இருந்தது. இறுதியாக அன்னை மரியாளுக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருந்தபடியினால் கண்டிப்பாக மகன் கிடைத்து விடுவான் என்ற நம்பிக்கை அவரிடம் இருக்கின்றது. அதே நம்பிக்கை அன்னை மரியாளுக்கு அந்த இயேசுவை கண்டுகொள்ள ஆலயத்திலே கண்டுபிடிக்க அவருக்கு உதவியது. சூசை அடைந்த துன்பமோ அதிகமாக இருக்கின்றது. நமது இயற்கையான வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு தாயும் தன் மகன் தன் பெற்ற குழந்தைகள் காணவில்லை என்றால் எவ்வாறு பதறி அடித்து செல்லுகின்றார், தேடி செல்லுகின்றார். கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் ஓய்வதில்லை. இயேசுவும் காணாமல் போன விற்பாடு சூசியை பற்றி தேடிச் செல்லுகின்ற அன்னை மரியாளம் தேடிச் செல்கின்றார். இயேசுவை இறுதியாக கண்டடைகின்றார். நாம் சிறப்பாக ஜெபிப்போம். பெற்றோர்களிருந்து பிரிந்து சென்ற குழந்தைகள், அவர்கள் தவறுவிட்ட அந்த குழந்தைகள் மீண்டும் கிடைக்காமல் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் சூசியை போல் அவர்களுக்கு இந்த குழந்தைகளை மீண்டும் கண்டுகொள்ள கண்டடைய ஆசிரியளிப்பாராக. தொடர்ந்து பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, காணாமல் போன குழந்தைகள் மீண்டும் கிடைக்கவும், அவர்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்கவும் சூசியப்பரே நேர்தாமி அருள் செய்ய உண்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.